786 இந்த நம்பருக்கு என்ன வேல்யூ, இது வந்து என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணியது எண்ணியது போல் நடக்கும். நம்மளுடைய எண்ணத்துக்கும் நம்மளுடைய தாட், அதற்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு நிலை சிந்தனைக்கும் அதுக்கான ஒரு அட்ராக்ஷன். எப்படி ஒரு மனிதனுக்கு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் வந்து இந்தளவுக்கு அதி முக்கியமாக இருக்கோ அப்படி தான் இந்த மூணோட நம்பரும். இது வந்து இன்றைக்கி வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நம்பர். எப்படி ஒரு மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கிறோமோ அதுக்கான என்ன பலன் கிடைக்குதோ அதேமாரி தான், எதை நினைத்து அந்த எழுதுகிறோமோ அதுக்கான உருவை அது கொடுத்து விடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த 786 இந்த நம்பருக்கு என்ன வேல்யூ, இதை நம்ம வந்து கையில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தாலோ இல்லை 786 வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலோ இது வந்து என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணியது எண்ணியது போல் நடக்கும். நம்மளுடைய எண்ணத்துக்கும் நம்மளுடைய தாட், அதற்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு நிலை சிந்தனைக்கும் அதுக்கான ஒரு அட்ராக்ஷன். எப்படி ஒரு மனிதனுக்கு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் வந்து இந்தளவுக்கு அதி முக்கியமாக இருக்கோ அப்படி தான் இந்த மூணோட நம்பரும். அதாவது 786 இது வந்து இன்றைக்கி வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதை வந்து எப்படி ஒரு மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கிறோமோ அதுக்கான என்ன பலன் கிடைக்குதோ அதேமாரி தான், அந்த நம்பரை சொல்கிறதும் ஒன்று தான், எழுதுறதும் ஒன்று தான். அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி 786 நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலாகவே அவங்க பர்ஸில் ஒரு பேப்பரில் 786 எழுதி வைங்க, கண்டிப்பாக பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எதை நினைத்து அந்த எழுதுகிறோமோ அதுக்கான உருவையை அது கொடுத்து விடும். அதான் உருவகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். எப்படி நியூமராலஜிக்கு சக்தி இருக்கோ அந்த நியூமராலஜிங்கிற ஒரு விஷயமே இந்த ஆல்ஃபாபெட்டிக் நம்பருக்கு அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான். அப்போ அந்த 786 இது அற்புதமான ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு எண். இதை எப்படிலாம் பயன்படுத்தினா நல்லது சார், நம்ம எது நினைக்கிறோம், ஃபினான்ஸ் தேவைப்படும், வேலை இருக்கும், சில பேருக்கு ஹர்டல்ஸ் இருக்கும், எது தீர வேண்டுமோ எது வேண்டுமோ அதை மனசுக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டு இந்த 786 எப்படி ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம் இல்லையா அந்த மாதிரி தான், நம்பருக்கும் ஒரு இணையான ஒரு சக்தி உண்டு, எண்ண எழுத்து எண்ணும் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எண்ணுகின்ற எண்ணத்தை எல்லாம் எழுத்தின் மூலமாக கொண்டு வரும் பொழுது கண்ணுக்கும் நம்மளுடைய எண்ணத்துக்கும் நம்ம பார்க்குறோம், மனசுக்குள்ளே ஃபிட் பண்ணுறோம், எழுதுகிறோம். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க, 108 தடவை நம்ம அந்த 786 எழுதி பாருங்கள். நம்மளுடைய எதை நினச்சி நீங்கள் அந்த நம்பரை எழுதுறீங்களோ அது உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். மிகவும் பாசிட்டிவான ஒரு நம்பர். பல பேர் வாழ்க்கையை திருத்தி அமைக்கப்பட்டவங்க, ஒன்றுமே இல்லை, நிறைய க்ரூஷுவலாக இது பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு மைண்டில் எழுந்துட்டு இந்த 786 எழுதி பாருங்கள். சில பேருக்கு வேலை கிடைக்கலையா, வேலை எனக்கு கிடைக்கணும்னு அந்த 786 எழுதி பாருங்கள். 108 தடவை 786 எழுதிக்கிட்டு நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம அதை எழுத ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான என்ன பூர்த்தி ஆகும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பூர்த்திக்கு தான் இந்த 786. இந்த காலத்துலலாம் ஆதி காலத்திலேருந்தே இந்த எண்ணின் மகிமையை அறிந்தவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, பயன்படுத்தி நன்றாகவும் இருக்கிறார்கள். எண்ணும் காரியங்களுக்கு இந்த எண் தான் முக்கிய பிரதானம். இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதான் 786 மகிமை. அதேமாதிரி ஒரு பர்ஸ் இருக்கா, பர்ஸில் ஒரு 786 எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய வண்டி இருக்கா, வாகனம் டேஷ்போர்டில் ஒரு 786 போட்டு வாங்க. உங்களோட பாதுகாப்பு, அதாவது ஒரு வளையம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாதுகாக்க வேண்டும், ஒரு பிரமிடுக்குள்ளார நம்ம எது வச்சாலும் பாதுகாப்பாக ஒரு சக்தியோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த 786 நம்பரின் சக்தி சொல்லி மாளாது சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை அந்த இமேஜினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கண்ணை மூடிட்டு நீங்கள் 786 அப்படிங்கிற விஷயத்தை ஒரு தியானம் மூலியமாக பண்ணாலே போதும், இன்னும் நல்ல ஒரு ஸ்பெஷலான உங்கள் தாட்டுக்கு ஒரு ஒளிமயம் கிடைக்கும், அங்கே ஒரு சக்தி கிடைக்கும். அப்போது நம்மளுடைய கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தியானமாகவும் 786 அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா அந்த எழுத்து அப்படியே கண்ணுக்கே தெரியும். அதே மாதிரி இங்கே எழுத்துப்பூர்வமாக எண்ணியும் எழுத்தும் ஆக்கத்தை கொடுக்கும் சொல்லுவாங்க. அதை கண்ணோடு நம்மளோட உறுதியோடு செய்து பார்க்கும் பொழுது 786 மிகவும் வசீகரமான ஒரு நம்பர், ஒரு பாதுகாப்பான ஒரு நம்பர், எண்ணியதை எண்ணியபடி நடத்தி கொடுக்கும் ஒரு நம்பர். வாழ்க்கையில் சுகமுடன் நலமுடன் வாழ்வதற்கும் இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப அவசியமாக அந்த காலத்திலேருந்து பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் ரொம்ப ஸ்பெஷலான நம்பர். அதை கையில் எழுதி வச்சுக்கலாம், பாராயண மந்திரம் மாரி வச்சுக்கலாம், அதேமாரி ஒரு பர்ஸில் எழுதி வச்சுக்கலாம். ஆக 786 மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நம்பர். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.